அஜிதா. இது வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கின் மிராக்கல் நம்ம சலூன் நேமு, ஃபேமிலி சலூன்ஸ். இது உங்களுக்கு இது நியர்பை வந்து ஹெச்டிபி பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம இந்த சலூன் ஸ்கின் மிராக்கல். நம்ம ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கொரோனானால கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம், ஆல்ரெடி சலூன் வச்சுருந்தோம், பட் இந்த கொரோனா காரணம் ஹோம் சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்ருந்தேன். இப்போ தான் லாஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க? நம்ம வந்து ஃபேஷியல்ஸு ஏ டு இசட் ஃபேஷியல்ஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். ஹெட் மசாஜ், ஹேர் ஸ்பா, பிரைடல், அப்புறம் வேக்ஸிங், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், கெரோட்டின், அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். டேண்ட்ரஃப்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இது மாதிரி எல்லா சர்வீஸும் நம்ம வந்து பெஸ்ட்டாகவே கொடுக்குறோம். இப்போ நம்மளை வந்து நம்பி வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் பேஸில் பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம நம்பி வராங்கன்ற இதில் வந்து ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம எல்லா சர்வீஸுமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறோம், ஹேர் கட்ஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ஃபேஸ்க்கு எந்த மாதிரி கட் வேணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி பண்ணுறோம். ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரி ஃபேஷியல் நம்ம கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து வாங்க ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, பட் இந்த ஸ்கின்னுக்கு இந்த டைப் தான் ஃபேஷியல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். அதேமாதிரி பிரைடல் மேக்கப் அப்படின்னா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஃபேராக இருக்கா ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, நமக்கு மேக்கப்பு பண்ணா மாதிரியும் இருக்கணும், பட் ஆனால் பண்ணியிருக்கவும் கூடாதுன்ற மாதிரி கேட்பாங்க கிளைண்ட்ஸு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் யூனிசெக்ஸ் வேண்டாம், நம்ம லேடிஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு உமன்ஸ் மட்டும் ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம சர்வீஸு நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியாக நம்ம வந்து நம்ம மணி மைண்ட் இல்லாமல் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அவங்கக்கிட்டே நம்ம அவங்க ஹையாக கேட்டால் கூட மேம் இது வேண்டாம் இது பண்ண வேண்டாம், நமக்கு இது பண்ணாலே போதும் உங்களுக்கு அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால அவங்களுக்கு நம்மளோட சர்வீஸும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால அவங்க நார்மல் ஹேர் கட் வந்து லெவல் ட்ரிம்லேருந்து இருக்குது, 175லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரைஸ்லாம் வந்து எல்லாமே லோவாக தான் இருக்கும், ப்ரைஸ் அந்தளவுக்கு ஹையாக இருக்காது. அப்புறம் லேயர் கட் இருக்குது, ஃபெதர் கட்டு, அப்புறம் கிட்ஸ் கட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அந்த மாதிரி எல்லா கட்ஸும் இருக்கு. இப்போ அந்த ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க? ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னும்போது அந்த சப்போஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டாக்டர்ஸை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை வாங்க நம்ம பண்ணுவோம் சரி பண்ணித்தரோம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பேஸில் வந்து வெளியே நம்ம கொடுக்குறதும் உள்ளே கொடுக்குறதும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால ஸ்கின் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் மைண்டடாகவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சோஷியல் மீடியாவும் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, அஜிதா இப்போ என்னால் வர முடியல அஜிதா, எனக்கு வீட்லேயே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னும்போது ஹோம்ல வந்து அவங்களால முடிஞ்சது வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மேம், சப்போஸ் ரொம்ப லாங்காக போகிறோம், எனக்கு மேக்கப் பண்ணணும், அப்போ நான் என்ன பண்ணணும், எது போடணும் எப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெப்ஸ் நான் அவங்களுக்கே சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நம்மளை நம்பி வரும்போது நம்மகிட்ட இருந்தால் நம்ம பண்ணலாம், ரொம்ப லாங்காக போகிறாங்கன்னு நம்ம கூட போக முடியாதுன்ற பட்சத்தில் அப்போ நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மேக்கப்லாம் அப்படின்னா நம்ம போவோம், பிரைடல் மேக்கப்லாம் அப்படின்னா போகலாம். பட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரைடுன்ற மாதிரி ரிசப்ஷன் அந்த மாதிரி போகிற டைம்ல நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஹோம் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஹோம் சர்வீஸ் எல்லா சர்வீஸுமே என்னென்ன சர்வீஸ், ஃபேஷியல், ஹேர் ஸ்பா, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே ரொம்ப கேர் பண்ணி போய் பண்ணி கொடுப்போம். பட் அவங்க சைட்லேயும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதும் பார்ப்போம், நம்ம சைட்லேயும் நம்ம சேஃபாகவே சர்வீஸும் பெஸ்ட்டாகவே கொடுப்போம். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஹேர் ஃபால். ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் தண்ணி ஒத்துக்கல அப்படின்றாங்க, உடம்புல விட்டமின்ஸ் குறைபாடு, அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஹேர் ஃபால் வந்து நம்ம வெளியே தான் ட்ரீட்மெண்ட் பேஸில் கொடுக்குறோம். ஹேர் ட்ரைனஸ் இருந்தால் பிரேக்கேஜ் ஆகும் ஹேரு,
ஹேர் வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ் வரும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்றது நம்ம வந்து வெளியே தான் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் இன்டேக் நல்லாவே எடுத்துக்கணும், அயன் ஃபுட் எடுத்துக்கணும், கீரை வகையில் எடுத்துக்கணும், கேரட்டு அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் நிறையவே எடுத்துக்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்கேல்ஃப்லேருந்து வந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும். வெளியே ட்ரை அண்ட் டேமேஜ்னா நான் கண்டிப்பாக 100% உங்களுக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாகவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு தனியா ட்ரீட்மென்ட்க்கு நீங்க ஆல்கஹால் செய்யறது ஆ இருக்கு, அதுக்கும் நம்ம எல்லாமே கொடுக்கறோம். ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க இதல தான் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களா இல்ல கட்டாயத்தின் பேர்ல? அப்படி இல்லைங்க, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்னதுல இருந்தே இந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஃபேஷன் டிசைனர்லாம் பண்ணுவேன், பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த ஃபீல்டுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மேக்கப் பண்றது, சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டு பிடிச்சிதான் இன்னைய வரையும் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஹோம் சலூன் வச்சிருந்தாலும் சர்வீஸ் A to Z நானும் எடுப்பேன். நான் சர்வீஸ் பண்ணி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா தான் மற்றவங்கள வந்து சர்வீஸ் பண்ண கொடுப்பேன். பட் நம்மளால முடிய ஆளை வச்சு வேலை செய்கிற மாதிரி நான் பண்ணலை, நானே தான் பண்ணேன். இப்போ உங்களுக்கு டிமோட்டிவேட்லாம் வந்துருக்குங்களா, அதெல்லாம் கடந்து வந்துருக்கீங்களா, உனக்கு எதுக்கு மாதிரிலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க? என்ன கேட்குற மாதிரி யாரும் அது வந்து எதுக்கு இப்போ பண்ணுற வீட்டில் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வீட்டில் இருங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. பட் ஆனால் நான் சொல்லுவேன் நான் இத்தனை வருஷமாக எனக்கு இது வந்து பிடிச்சிருந்து பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிங் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி வந்து என்னோடய சிஸ்டரும் எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. பண்ணு, என்னோடய சிஸ்டர் தான் வந்து நீ பண்ணு, நீ அது பண்ணு இது பண்ணு ரொம்ப உன்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு பேக் ஃபுல் சப்போர்ட். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டு, எந்த ஒரு விஷயத்துக்குமே எனக்கு வந்து எல்லாமே என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. லாங்கில் போகிறதா இருந்தாலும் சரி நீ போமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஃபுல் ஒரு நம்பிக்கையும் விடணும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த இது பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப இருக்குது, அதனால ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேக் ஃபேமிலி ஃபுல்லாக கிடையாது, என் ஹஸ்பண்டு என் அம்மாவும் சிஸ்டர் என்னோட பேக்ரவுண்டு அவங்க தான், எங்க மூணு பேர் தான் என்னோட பேக்ரவுண்டு. அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருக்கு. மெனுகார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி சர்வீஸ் நிறையவே இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கு. நெயில் ஹார்ட் கட், நைட் கட் பண்ணுறது, வேக்ஸிங்கு, ஐப்ரோஸு, ஃபேஷியலு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஸு, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பேஸு, பாடி மசா, பாடி ஸ்க்ரப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, நிறையவே இருக்குது. சர்வீசஸ் பார்த்தா A to Z எல்லாமே நிறைய இருக்குது. அதில் சஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு கிளைண்ட் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. ஒரு ஒரு சர்வீஸ் கேட்கும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஒரே டைமில் இங்கே எவ்வளோ பேசுவீங்க? ஒரே டைமில் சர்வீஸை பொறுத்து, இப்போ ஃபேஷியல் பண்ணாங்கன்னா ஃபேஷியல் பண்ணிக்கிட்டே நம்ம ஐப்ரோஸ் பண்ணலாம், வேக்ஸிங் பண்ணலாம், இன்னொரு கிளைண்ட் அட்டன் பண்ணலாம். ஒன் ஒரு டைமில் வந்து கிளைண்ட் சஜஸ்ட் அவங்களோட ஃபுல் ஹாப்பினஸ்ஸாக போகணும்னா அவங்கள மட்டும் எடுத்தால் தான் அவங்க ஃபுல்லாக ஹாப்பினஸில் போவாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரும் எடுத்தாலும் அந்த ஃபேஷியல் கிளைண்ட்டில் வந்து அந்த பேக் போடுற டைமு அந்த டைமில் நம்ம ஒரு ஐப்ரோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர பெரிய சர்வீஸ் கொடுக்க முடியாது யாருக்குமே. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இன்னொரு கிளைண்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணாமல் அவங்கள வந்து சேஃபாகவும் அவங்களுக்கு சர்வீஸ் பெஸ்ட்டாகவும் கொடுத்து அவங்கள ஹாப்பியாகவும் அனுப்பலாம். இப்போ டைம் வந்து அவங்களுக்கும் சேவ் ஆகும், நமக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு ஃபுல் நம்மளோட டைம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் மேலும் நீங்கள் பண்ணுங்க. எந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்? நிறையவே இருக்காங்க, 5000 கிளைண்ட்ஸ்க்கு மேலே யூனிசெக்ஸ் சலூனில் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து உமன்ஸாக மாற்றிருக்கிறனால அதே உமன்ஸ்லேயும் வந்து ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சர்வீஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒரு நிறையவே இருக்காங்க, எண்ணி சொல்லணும்னு பார்த்தா நமக்கு வராது, அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா தொழில் துறையிலையும் போட்டி இருக்க மாதிரி இதுலேயும் கண்டிப்பா இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கு, இதுலயும் இருக்கு. நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணா இதே நம்ம இன்னொரு பியூட்டிஷியன் வந்து அவங்களுக்கும் நமக்கும் நிறைய இதுவாகும், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கிற மாதிரி எல்லா நார்மலா இதுலயும். இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து?
நம்ம ஒர்க் பண்ண போனோம், புதுசாக ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணோம்னா, இப்போ இன்னொரு ஸ்டாஃப் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க எனக்கு இன்னும் இவ்வளோ பண்ணாங்க அவ்வளோ பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க ஒரு சர்வீஸ்ன்னு சொன்னால் இந்த டைமிங் தான். இப்போ ஒரு ஃபேஷியல் சொன்னால் நம்ம சொல்லுவோம் 45 மினிட்ஸு, டீடன் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ், அந்த மாதிரி 1 ஹவர், அதே கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபேஷியல் எடுத்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ், அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு இதுக்கும் டைமிங் இருக்குது. ஒரு அதே மசாஜுக்குனா 10 to 15 மினிட்ஸு அப்படின்ற ஒரு டைமிங் இருக்குது. பட் சில ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க, அது கிளைண்ட்டுக்கு என்னாங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப நேரம் நமக்கு பண்ணாங்க அப்படின்ற மைண்ட் செட்டப் போகிறோம். அப்போ அவங்க கண்டிப்பாக இஷ்யூ வரும், எனக்கு அவங்க ரொம்ப நேரம் பண்ணாங்க, நீங்கள் சீக்கிரம் பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம், மேம் ஒரு ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ஒரு டைம் இருக்குது, ஒரு ஃபேஷியல் சொன்னால் 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே இரிட்டேட் ஆகும், ஹேண்ட் கை வந்து நம்ம சிலவங்களுக்கு நல்லா சூடாகும், அந்த சூடில் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொடுத்தோன்னா அந்த ஹீட் அவங்களுக்கும் இதுவாகும், அவங்க ஹீட் நமக்கும் இதுவாகும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு டைமிங் இருக்குது. சில கஸ்டமர்ஸ்க்கு மைண்ட் செட்டப் இருக்கனால நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் வரும். பட் அதையும் நம்ம வந்து சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க மைண்ட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம சர்வீஸ் கண்டிப்பாக. இது வரையும் எல்லாரும் என்னோட ரெகுலர் கஸ்டமர்லாம் யாரும் அஜிதா பண் இதுவாகலை அப்படின்னு சொன்னது கிடையாது, எல்லாருமே 100% ஓகேன்றனால பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் சர்வீஸ் ரேஞ்சும் எல்லாமே ஒரு நாமினலா தான் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், எல்லா இடத்த விட நம்மளது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். டேக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி ஜிஎஸ்டி அந்த இதுவும் எதுவுமே கிடையாது, அந்த சர்வீஸ்னால் அந்த சர்வீஸ். இதே நம்ம ஹோம் சர்வீஸ் போகும்போது கூட நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் வரும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்னு சொல்கிறதுலாம் கிடையாது. நம்ம போகிற கன்வீன்ஸ்னால் நம்ம பைக்கில் போகிறோம் அப்படி, நம்ம பெட்ரோல் சார்ஜ் காரில் போகிறோம், கேபில் புக் பண்ண, அந்த பெட்ரோல் சார்ஜ் மட்டும் அந்த கன்வீன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம் வாங்குவோமே தவிர டபுள் சார்ஜ் வரும் அந்த இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாது எப்போவுமே. உங்களோட சேர்த்து இந்த இடத்துல எத்தனை பேர் உழைப்பு அடங்கி, என்னோட சேர்ந்து எத்தனை பேர்னு சொன்னால் நான் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல என்னோட இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கனால ஸ்டாஃப்ஸ் இன்னும் இது பண்ணலை. உங்களோட பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? சார் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு கேட்டால் இதில் நம்ம ரொம்ப நம்ம கண்டிப்பாக நம்ம பிரைடல்லேருந்து சர்வீஸ்லேருந்து இன்னும் பெருசாக இதே மாதிரி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் நம்ம அந்த இது மட்டும்தான். பட் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஒர்க் இருக்கணுன்ற மைண்ட் மட்டும்தான். நம்ம நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம், ஸ்டாஃபை நம்பி நம்ம ஒர்க் பண்ணல, நான் இந்த ஃபீல்டுக்கு வரல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணும், இன்னொரு பிரான்ச் பண்ணணும்னு இருக்கு, பட் அங்கேயும் நான் தான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு. அதனால இதையே நல்லா கொண்டு போகணும்னு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். காண்டாக்ட் நம்பர் வந்து 8056244593. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதில் வாட்ஸ்அப் நம்பரும் இதுலேயே தான் இருக்குது, காண்டாக்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை நார்மல் கால் பண்ணாலும் ஓகே. இந்த சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கும் யாருமே இருக்கலாமல் நான் உங்களை மட்டும் தனியாக வச்சு உங்களுக்கும் அந்த மைண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து அந்த மைண்ட் பயம் இருக்கும், ஐயோ நிறைய பேர் வருவாங்களே இருப்பாங்களோன்ட்டு. இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வேற ஒரு கஸ்டமரை வந்து நம்ம அலோட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டோம். அதனால அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே ஹைஜீனாக இருக்கும், எல்லாமே வர்றவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், சானிடைசர்லேருந்து எல்லாமே எப்போவுமே க்ளீனாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. நமக்கே தெரியும் ஒரு சர்வீஸ் பார்லர்னா சலூன் எத்தனை மணிக்கு, மார்னிங் 10 நைட் 9 வரையும் இந்த பார்லர் ஓபன்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு அப்புறம்னாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணா போதும். கலெக்டர் நகர் போற ரோடுல ரைட் சைட்ல வந்து HDB பேங்க்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கேரளா பேக்கரி இருக்கும், பேக்கரிக்கு அங்கேயும் இருக்கும் கேட், நம்மளோட போர்டு இருக்கும், உள்ளதான் நம்மளோட சலூன் இருக்கும்.